வெண்ணெயில வந்துட்டு மைதா ஆட் பண்றாங்க. அந்த மாதிரி வெண்ணெயில வந்துட்டு மைதா ஆட் பண்ணிட்டா அந்த கீ ரெசிபியூ காய்ச்சும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெசிபி மாதிரி பிளாக் கலர்ல மாறிடும். அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. நிறைய பேர் அதெல்லாம் பண்றாங்க. நெய்யிலே வந்து சுத்தமான நெய் இது வந்து ஏதோ கலந்துருக்காங்க டூப்ளிகேட் அப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்ப எல்லாத்துக்குமே மருந்து வந்துருச்சுங்க. நார்மலா பாத்தீங்கன்னா முத வாசனை இருந்தா இப்ப கூட கமகம நெய் அப்படிலாம் சில கம்பெனிஸ்ல இருந்து இது பண்றாங்க. எல்லாருமே அதை டோட்டல் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெய்னா கமகமா இருக்கு. பொதுவா ஏ டூ மாட்டை பொறுத்த அளவுக்கு கலரும் சரி அதுல வரக்கூடிய ஸ்மெல்லும் சரி சட்டில்டா தான் கமகமன் இருக்கிறதுக்கு வெண்ணெய் அப்படியே மேலே வந்துடும். மேலே அப்படியே திரண்டு வரும். அதனால நம்ம ஐஸ் வாட்டர் விடுறது இந்த மாதிரி. சரிங்களா, அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா தயிர்ல இருந்து வெண்ணெய் கடைஞ்சு எடுக்கிறது. கடைஞ்சு எடுத்த வெண்ணெயை நம்ம அப்படியே காய்ச்சிருக்கோம். வெண்ணெயை கேட்கறவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவீங்க? அப்படியே கொடுத்துருது. இது வந்து இப்ப நெய்யிக்கான ப்ராசஸ். ஆமா, ஒரு வாசனை நல்லா கம்ம கம்மனு. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப கேஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் காய்ச்சுவாங்க. நாங்க கேஸ்ட் ஹவுஸ்ல எதுவும் காய்ச்சறது கிடையாது. இது மாட்டு சாணத்துல இருந்து வரக்கூடிய வரட்டியை யூஸ் பண்ணி இது வந்து ஒரு விதமான ஸ்டவ். இப்ப எரிஞ்சிட்டு இருக்கிறது மாட்டு சாணத்துல இருந்து தெரியுறதா? ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டவ் வைப்பீங்க சாணத்தை எங்க இருக்கு இது வைக்கிறதுக்கான இடம் உள்ள போட்டிருக்கோம். ஃபர்ஸ்டே லோட் பண்ணி வச்சிருவோம். கேக்குது? ஆமா, கேஸ் ஸ்டவ் மாதிரி இருக்கும். எல்லா கலோரிஸும் 100% பர்ன் பண்ணி எடுத்துரும். இப்போ நார்மலா ஒரு லிட்டர் நெய் எடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. நம்ம ஈஸியா நம்ம கடையில போய் வாங்கிடுவோம், செஞ்சிருவோம். பட் அதை ஒவ்வொரு இடத்துல எடுத்துக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டயத்தில் வந்துட்டு இந்த வெண்ணெயை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு வந்து நேச்சுரல் பர்த்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வெளியிலலாம் தேடி வந்து இங்கே வெண்ணெய் வாங்கிட்டு போகிறோம். இங்கே வந்து டேரெக்டாக கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் போல. கலர் டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து இயற்கையா இது பண்ணதா? ஆமா, ட்ரெடிஷனல் மெத்தட். தயிர்ல இருந்து உர ஊத்தி வச்சு பண்றது. இது வந்து கிரீமை தனியா பிரிச்சு எடுத்து அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சு. ரேட்டு ரெண்டுக்கு டிஃபரன்ஸா இருக்கும் கண்டிப்பா இருக்கும். எது அதிகம்? ஏ டு பி லோனா. ட்ரெடிஷனலா பண்றதுதான் ஏ டு பி லோனாங்கிறது 2,950 ரூபாய். இது வந்து ஒரு லிட்டர் 1,900 ரூபாய்க்கு கிரீம்ல இருந்து இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நெய் தயாராயிருச்சு. நெய் பாத்தீங்கன்னா ஏ டு பி லோனா வந்துட்டு 2,950 2,950 ரூபாய். ஏ டு கிரீம்ல இருந்து எடுக்கக்கூடிய நெய் பாத்தீங்கன்னா 1,900 ரூபாய். நல்லெண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா 350 ரூபாய் நல்லெண்ணெய். கடலெண்ணெய் 300, தேங்காய் எண்ணெய் 300, பன்னீர் 1,500, பட்டர் 1,700, மிளகு 650 ரூபாய், பிளாக் பெப்பர் 1,400 ரூபீஸ் வைட். எல்லாம் ஒரு கிலோ ஒரு லிட்டர் அந்த கணக்குல சொல்லிருக்கீங்க. ஆமா, கிலோ இந்த டப்பா. கிலோ இந்த டப்பா 100. நான் உங்க சாம்பிள் காண்டி போட்டுருக்கேன். 100 ரூபாய் இந்த டப்பா. கிலோ வந்து 1,500 ரூபாய். ஆர்கானிக் ஃபீட்ஸ் நாங்க இங்க கம்பு, சோளம், வெள்ளச்சோளம், கேழ்வரகு, குதிரவாளி, திணை, அப்புறம் வந்துட்டு மினரல் மிக்சர், நாட்டு சக்கரை, கால்சியம் இந்த மாதிரி நாங்க யூஸ் பண்றோம். கால்சியத்துக்கு ஒவ்வொரு ப்ரொபோர்ஷன்ஸ்ல ஃபைபருக்கு தவிடு வகைகளை கொடுக்குறோம். கோதுமை தவிடு, பச்சரிசி தவிடு, கருக்கா தவிடு, அந்த மாதிரி தவிடுகளை நாங்க இதை ஆட் பண்றோம். எல்லாமே நாங்க பார்த்து பார்த்து ஆர்கானிக் ஃபீடு இருக்கான்னு பார்த்து நாங்க செக் பண்ணி வாங்க. அதனால ஒரு 10 ரூபீஸ், 20 ரூபீஸ், ஒரு 100 ரூபீஸ் ஜாஸ்தி போனாலும் பரவாயில்ல. புளிய மரத்துல இருக்கிற உங்களுக்கு டைரக்டா எங்கிட்ட கேட்டே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சந்தன மரத்துல இருந்து கடையிற நெய் எனக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா ஆர்டர்னு பேர்ல அதை மட்டும் தனியாங்க. நம்ம கையில கடையிற மாதிரியும் 9 முறை பாத்தீங்கன்னா கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் ஆட்டோமேட்டிக்கா சுத்தும். சுத்தும் போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரிஞ்சு வருது பாருங்க. வெண்ண பிரிஞ்சு வருது பாருங்க. ஓ, மேல ஆமாமா. இது மாதிரி எவ்வளவு நேரம்? ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும்.